பகுதிகளில் ஏற்படுத்தி கண்டிருக்க அங்கே ஒவ்வொரு கிராமங்களும் அழிக்கப்பட்டது அழிக்கப்பட்டு மக்களுடைய வாழ்விடங்கள் சிதைக்கப்பட்டு அவர்கள் அகதிகளாக வீரங்காவது புலம்பெயர்வார்கள். அப்போ அது இன்னொரு வகையை வாழ்வற்ற கிராமங்களாக்கு உதாரணமாக ஒவ்வொரு கிராமங்களும் அதுகின்ற ஒரு உதாரண கிராமம் தான் பொங்குடிதீவு. அதுகின்ற ஒரு மாதிரி வாழ்வை இதன்றதுக்குரியதுன்ற வகையில் தான் காற்றுவழி கிராமத்துக்கு ஒரு தனி ஏனென்றால் அவ்வாறான ஒரு இது இதண்டாக்கப்பட இல்லை. அப்போ அதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் ஒவ்வொன்றும் வாழ்வற்ற கிராமங்கள் ஆக்கப்படும் பொழுது இந்த காற்றுவழி கிராமத்துக்கு இந்த பெருமானம் மிக யாழ்ப்பாணத்து பகுதிகளில் உணரப்பட்டு. அப்போ அது நான் அதுகின்ற அந்த முதல் காற்றுக்கு வந்த சோகத்தை நான் உங்களுக்கு அதை படித்து காட்டலாம். முழுவியளத்துக்கு ஒரு மனுவறியா சூனியத்தை கண்டு சூரியனே திகைத்து போன காலையிலிருந்து இப்படித்தான் உயிர் பிளந்து விரைத்த கட்டை என கிடக்கிறது இக்கிராமம். கிராமத்தின் கொல்லைப்புறமாய் உறங்கிய காற்று சோம்பல் முறித்தபடியே எழும்பி மெல்ல வருகிறது. வெறிச்சோடிய புழுதி தெரு குழம்பி கிடக்கும் சுவடுகள் மேலாய் சப்பாத்து கால்களின் அழுத்தம் காற்றுக்கு குழப்பமாயிருந்தது. முற்றங்கள் பெருக்கும் ஓசை லயம் பாத்திரங்களோடு தேய்படும் வளையலொலி ஆச்சி அப்பு அம்மோ என அன்பொழுகும் குரல்கள் ஒன்றையுமே காணோம். என்ன நடந்தது? ஏன் இந்த கிராமம் குரல் இழந்து போயிற்று? திகைத்து நின்றது காற்று. தேரடியில் துயின்ற சிறுவன் திருவிழா சந்தடி கலைந்திருந்தமை கண்டு மெலங்க விழித்தது போல திறந்த வாசலினூடே வீட்டு சொந்தக்காரனென சுதந்திரமாய் நுழைகிற காற்று இப்போ தயங்கியது. தயங்கி தயங்கி மெல்ல ஓர் வீட்டு வாசலை எட்டி பார்த்தது. ஆளரவமே இல்லை. இன்னும் ஒரு வாசல் இல்லை. இன்னும் ஒன்று இல்லை. இன்னும் ஒன்றை எட்டி பார்க்கையில் இழுத்து பறிக்கும் மூச்சின் ஓசை சற்றே கிட்ட போனது. வாசற்படியிலே வழுக்கி கிடந்தது ஓர் முதுமை. ஊன்றுகோல் கையெட்டா தொலைவிலே இழுத்து பறிக்கும் மூச்சினிடையே இதையோ சொல்ல வாயெடுக்கவும் பறிபோயின சொற்கள். பறியுண்ட மூச்சு மடியை பிடித்து உலுக்குவதாய் காற்று ஒருகால் நடுங்கிற்று. பதற்றத்தோடே படலையை தாண்டி பார்த்தது. தூக்க எடுக்க துணை கிடைக்குமாவென்று அருமே இல்லை. காற்றென்ன செய்யும்? உப்பாரி எழுந்தால் ஏந்தி எடுத்து ஊரின் காதிலே போடும். ஒரு குரலின் உரைசலும் இல்லையே. உண்மையிலேயே காற்றிற்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. பக்கத்திருந்து உறவுகள் பால் பருக்க கால் பிடிக்க கைபிடிக்க தேவாரம் ஓத கூலாகலமாய் பிரிகின்ற உயிர் அநாதரவாய் அருகரியும் சுடர் விளக்கின்றி பறை முழக்கமின்றி பாடையின்றி அட சாவிலும் கூட ஒரு வாழ்விருந்த கிராமம் இது. காற்று பரிதவித்தது. எங்கே போயின இதன் உறவுகள்? ஒன்றும் விளங்காமல் அந்தரித்தது. அதற்கு எங்கே தெரியும்? காற்றுறங்கும் அகாலத்தில் தான் மூட்டை முடிச்சுகளோடு மக்கள் கிராமத்தை ஊமையாய் விட்டு போன கதை. ஒரு பெருமூச்சை உதிர்த்தபடி மீண்டும் உள்ளே நுழைந்தது. முதுமையின் அருகில் குந்திஇருக்கும் இன்னொரு கூனர் கிழமாய் தன்னை பாவித்திருந்து பிறகு எழுந்து சேலை தலைப்புள் வாயை புதைத்தபடி வந்தது வெளியே. வீதியில் தலை நீட்டிய முற்றடி ஒன்றை வேலியோரமாய் விளக்கியபடியே மெல்ல நடந்தது காற்று. சொல்லிக்கொள்ளாமல் போன புதல்வரை தேடும் சோகம் தாழாத தாயை போல. இந்த சோகத்தை இவ்வாறான ஒரு ஆளரவமற்ற குரலிழந்த ஒரு கிராமத்தை தான் நான் புங்குடுதீவுக்கு போன பொழுது தரிசிக்க நேர்ந்தது. விடியற்காலையில் அன்றிரவு நித்திரை மிகுந்த பல நேரம் அவர் மனைவி பிள்ளைகளோடு கிராமத்தவர் அங்கு என்னை தேடி வந்த முதியவர்களோடு நான் கொண்டு வந்த பொருட்களை சவர்க்காரங்களை இவர்களை அவர்களுக்கு எல்லாருக்கும் பரிமாறி கொண்ட பின்னால் வெத்திலையே கிடையாது, போடுறதுக்கு வெத்தில கிடையாது,
எங்களை கிராமத்தில் என்ன செய்வினா வித்தில் கிடைக்கிறது இல்லை. துளசியில் பாக்கு இருக்கும், துளசியிலேயே வித்திலைக்கு பதிலாக தேடி எடுத்து துளசியிலேயே போடுவினம். அப்போ எங்கேயும் போனால் அந்த கிராமத்தில் ஏதாவது போடுறதுக்கு வித்திலை பாக்குக்கு பதிலாக வித்திலைக்கு பதிலாக துளசியிலையும் கொஞ்சம் பாக்கும் இருக்கும். பாக்கு அங்கே கடைகளில் கொஞ்சம் மூடக்கணக்காக இந்த பாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாக்கு பாவிக்கலாம், ஆனால் வித்திலை கிடைக்காது, துளசியில் தான் பாவிக்கிறேன். அந்த மாதிரி அப்படி இருந்த இடத்துல நான் கொஞ்சம் வித்தில் கொண்டு போனேன். அப்போ எல்லோரும் வித்தில காசு தர, ஐயோ வேணாம், ஒவ்வொருத்தரும் நல்லா வித்தில் கொடுங்கோ, வித்திலையை கொடுத்தேன், பாக்கை கொடுத்தேன். அதே மாதிரி கொண்டு வந்த பொருட்களில் எல்லாவற்றிலையும் சவுக்காரம், ஒவ்வொருத்தருக்கு தோச்சு தண்டதுக்கு அந்த சவுக்காரம் இல்லாத காலத்தில் என்ன நடக்குதுன்னா, எங்கள்கிற இதில் பனம்பழ சீசனாக இருந்தால் பனங்காய் களி இருக்குல்லே, பனங்காய் கொட்டையாலையும் களியிலையும் தண்டு போட்டு இந்த உடுப்புகளுக்கு பனங்காய் கொட்டை போட்டு அதில் ஒரு ரசாயனத்தன்மை இருக்குன்னு சொல்லி அதுக்கு கொஞ்சம் மூத்த போகும்னு சொல்லி பனங்காயால் தேய்ச்சி அந்த சோப்புகள் மாதிரி தேய்ச்சி உடுப்புகள் துவைக்கிறது, அதில் கொஞ்சம் நுரைக்கிற தன்மை இருக்கு. ஆனால் வடிவாக அந்த தோய்வு வளர்ந்தால் இந்த பனங்காய் களியின் மணம் நடுக அதில் அடிச்சன் இருக்கும். பனங்காய் சூப்பி தண்டு நாங்கள் பனம்பழம் சூப்பி தண்ட பிறகு வாயில் அந்த பனம்பழ இதை உண்டாது, மற்ற அதொரு மஞ்சள் கயர்த்தன்மை மாதிரி ஒரு இருக்கும். இப்படி நாங்கள் அந்த ஒவ்வொரு காலத்திலையும் நாங்கள் அந்த இதண்ட இதுகள் வித்திலைக்கு அது 18 பொருள்கள் அந்த காலத்தில் பெரும்பாலும் 18 பொருள், சீனிக்கு பதிலாக சீனி வரையில் என்று சொல்லி சக்கரை, சக்கரை வரையில் என்ற கரைப்பட்டி, அதுவும் இல்லாத காலத்தில் ஓ அப்படி இந்த மாதிரி அந்த 18 பொருள்கள் தான் ஒவ்வொன்றுக்கும் சக சவக்காரத்துக்கு பதிலாக பனங்காய் இதுகளுக்கு பதிலாக வித்திலைக்கு பதிலாக துளசி இப்படியான பதில் இவ்வாறாகவே ஒரு கலைந்த இதில் நான் என்ற அந்த முழு ஒரு புனவுடனே அந்த பங்கிட்டு வாழ்தல் என்பதனுடைய இருத்தலின் அர்த்தம் வாழ்க்கையில் அப்படியாக உணர முடிஞ்சது. அப்போ ஆனால் விடிய வெள்ளனை நித்திரை கொண்டுட்டு நீண்ட நடுநேர உரையாடலுக்கு பின்னால் நித்திரை கொண்டுட்டு விடிய வெள்ளனை எழும்பி இந்த வாசல் படிக்கு போனால் இந்த விதமான ஆரவாரமும் மக்களின் குரலையும் ஏந்தி எடுத்து கண்டு அல்லது குத்துற இடிக்கிற ஓச காலையிலேயே துவங்கிடும். இதையாவது குத்து வினம் அடிப்பினோம், அப்போ குத்தி உரல் குத்தி கேட்டால் அந்த குரல் ஓசையோடு வரும். அந்த இவ்வாறான இதுகளை எடுத்து ஏந்தி எடுத்து செல்கிற காற்று பெருமையாக போகிற ஒரு இதைத்தான் எப்பொழுது நான் உணர்வேன். அந்த காற்று ஏந்திய பெருமை அல்லது பெருமை ஏந்திய காற்று எப்படி சொன்னாலும் இதுதான் ஒவ்வொரு நாளும் எனக்கு வரும். அது இல்லாவிட்டால் எப்பயாவது இந்த இந்த கடல் செலவுகளை அந்த அந்த அலையறிகிற அந்த ஓசை வந்தனா அது அலைய இல்லாமல் இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு அந்த கடல் எங்கள்கிட்ட இதில் அதனுடைய கடற்பாசிகள் ஒரு மணத்து அது ஒரு ஒரு அந்த காற்றின் தன்மையின் மாறுபாட்டுக்கேற்ப மணத்து ஒரு 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 கெட்டமா நாத்தத்தோடு வரும். அதை நாங்கள் எங்கள்கிட்ட கிராமத்தில் பூங்கற நாத்தம் என்று சொல்கிறோம். நாங்கள் பூங்கற மணத்தோடு காற்று வரும், அப்படியாக வர்ற காற்று தான் வரும். அப்போ அந்த வாசம் ஏந்திய காற்றோ அல்லது இது ஏந்திய காற்றோ அப்படி என்று இல்லாமல் அந்த அந்த காற்றினுடைய தன்மை மாறுபட்டு அதனுடைய இதுகளெல்லாம் மாறுபட்டு ஒரு பெரும் அதனால் அந்த காற்று தான் அந்த வழியில் ஒவ்வொரு நாளும் போக்குவரத்து. அதனால் காற்று வெளி கிராமம் என்றது இல்லாமல் காற்று வழி, மற்றது அந்த காற்றின் வழியூடாகத்தான் நான் அந்த கிராமத்தை தரிசிக்கிறவர்கள். காற்று வழி என்ற அந்த இது நல்ல காற்று வழி கிராமம் என்று தான் போடுவோம் என்று தண்டை பொழுது அந்த காற்று வழி என்றது அது இன்னும் ஒரு பரிமாணத்தை கொண்டிருக்குதுன்றபடியா அப்படி இப்படியாக இருந்திருக்கிற நேரத்தில் அப்போ அந்த அதற்குரிய வாழ்வு அனுபவம் இடம்பெயர்ந்து என்னுடைய கிராமம் இருக்கிறத காலத்துயர் என்ற இதில் இருந்து என் மக்கள் இப்படி இருப்பினமோ அப்படி இருப்பினமோன்னு தரிசித்த ஒரு இதில் வராத கனதி அதிலே என்னுடைய தன் தான்பட்ட துயர் தான் காலத்துயரில் வந்தது. அதனால தான் துயரண்ட பெயரை தரிச்சு நின்றுது. அதாவது தான்பட்ட துயரம் மனைவி பிள்ளைகளை பிரிந்து நின்ற ஒரு பிரிவு துயரத்தை தான் நான் அப்பொழுது என்னுடைய கிராமத்தை பிரிந்து நின்ற என்னுடைய வாழ்விடத்தை பிரிந்து நின்ற ஒரு துயரத்தை இது என்ன. ஆனால் இப்போ வாழ்விடத்தில் வந்ததற்கு பின்னால் அங்கு இருக்கிற வெறுமை மக்கள் இல்லாத அப்போத்தான் ஒரு சமூகத்தினுடைய ஒரு கூட்டிருப்பு தன்னிருப்பு என்பதிலும் பார்க்க ஒரு சமூகத்தினுடைய கூட்டிருப்போடு சேர்ந்தது தான் என்னுடைய இருப்பு என்ற ஒரு உணர்வு ஒரு மகத்தான ஒரு உணர்வு அது நான் உணர்ந்தேன். அதுதான் அதில் புலப்படுத்தப்பட்டது அந்த காற்றுவழி கிராமத்தின் இதில். ஒரு முறை ஒரு நீண்ட தெரு முழுக்க போகிறேன், இருப்பிட்டி என்ற கிராமத்தை கழுதைப்பிட்டி என்ற அந்த ஒரு நெடுந்தெரு டீ நீள போனால் ஒற்றும் அனுமாஞ்சாதி இல்லை போக.
எங்கேயோ ஒரு தொலைவில் போ, ஒரு இருவட்டி பிள்ளையார் கோயில் இந்த இதில் அமைச்சு ஒருத்தர் ஒரு கம்பை வச்சு கண்டு இப்படி ஒரு ஒரு தாடி ஒரு நிறை பூத்த தாடியோடு இருந்து கண்டு ஒரு கம்பை வச்சு ஆட்டி கண்டு காற்றோட கதைச்சு கண்டுருக்கிறேன். அவர் ஒன்றும் கதைக்கே இல்லை, சும்மா இப்படியே ஆட்டி கண்டுருக்கிறேன். தூரத்திலே நோ மாடுகள், அது மயக்க வேண்டிய தேவையே அந்த மாடுகளுக்கு இல்லை, அந்த விலங்குகள். அவர் இருந்து இதென்ன இருக்கிறார். அந்த மனுஷன்கிட்ட நான் எந்த கதையை கொடுத்தாலும் அவர் பதில் இருக்கக்கூடிய தோரணையிலே அவர் இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியே இல்லை. இப்படி அழுத்தமான சோகங்கள், எங்கே போனாலும் அழுத்தமான சோகங்கள். அது மாதிரி இன்னும் ஒரு பிரதனி, எனக்கு ஒரு தூரத்து உறவு முறையில் அண்ணன் என்று சொல்லக்கூடியவர் ஆனால் ஆக முதிர்ந்த வயது செந்தி அண்ணன், சேதி அண்ணன் என்று அவர் இருந்து சேதியர் அண்ணன் என்று அவர் செத்து போனார், செந்தி அண்ணன் பாக்கியிருக்கிறார். அவர் தான் இந்த இதில் பிடிச்சி கண்டு எழும்பி அவர் தென்னம்பிள்ளை நாத்துகள் போட்டு எல்லாருக்கும் விற்கிறவர். நம்மளாது அவருக்கு இந்த இருந்த ஆக்களிடம் பேர்ந்து போயிட்டாங்கள் இதுன்றது ஒன்றும் அவருடைய அறிவு புலத்திலே அவ்வளவு அறிவிலே அவ்வளவு வேலை செய்யலையோ, அல்லது ஜனம் இப்படி இடம்பெயர்ந்து போனது தெரியாதோ, அல்லது அப்படி போனதை நம்ப மரத்து கண்டு அவர் இருந்தாரோ தெரியாது. அவர் நாத்து போட்டு விற்கிறவர், தென்னம்பிள்ளை நாத்துகள். தென்னம்பிள்ளை நாத்துண்டா செவ்விளனி நாத்து தனியாக போடுவார். நவுரியன்னு சொல்லி அந்த மரத்தில் இன்னொரு அந்த 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 இன்னொரு அந்த அந்த மற்ற பச்சை இளநீர் இருக்குல்லே, அதில் பச்சை இளநீரில் நவுரியன்று முன்னுக்கு அந்த அந்த முன் கோம்பை பகுதியில் ஒரு இளம் செவ்வண்ண நிறத்தோடு இருக்கும். அதை அதுகின்ற அந்த மேல் கயிறுகளை தின்ன வழிக்கிட்டாலே சுவைக்கும், அதுன்ற தும்பே சுவைக்கும். அப்படியான ஒரு நவுரியன்னு சொல்கிறேன். அப்படி நவுரி மரத்தின் இதுகள் உள்ளது எல்லாம் போட்டு வச்சு பின்ன நான் போய் அவரோட செந்தி அண்ணே இப்படி இருக்கிறேன் கண்டு கொண்டு போன சௌகாரங்கள் அதுகள் இதில் ரெண்டெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு அவர் இருக்கிற ஆண்டவர் அறிஞ்சு வந்து எனக்கு கடிதம் எழுதுங்கொண்டு அங்கே இருந்து சிலரும் இதண்டு கொடுத்து விட்டவே அந்த பொருள்களையும் கையளித்து அவருக்கு தண்டு போட்டு இந்த மாதிரி ஓமடா தம்பி இதை யாருடா இதாண்ட நான் இப்படி மணியத்தார் மகன் அப்போ கடைசி இடே அவன் வில்வன் அடடே பார்க்க வந்திருக்கிறான்னு சொல்லி தண்டு போட்டு காய்ச்சி கண்டது. இடே என்ன செந்தி அண்ணன் இது என்ன இந்த நாத்துகள் எல்லாம் என்ன கொடுக்க இல்லையா எல்லாம் இல்லையடா, அது மேலே ஆர்வம் அந்த 15 கண்டுக்கு சொல்லி வச்சவன், 15 நாத்துக்கு சொல்லி வச்சவன், இது அவன் வருவான் அவனுக்கு கொடுக்கணும். வர முடியாத மக்கள் எப்போ வருவார்கள் என்று நம்ப முடியாத மக்களுக்கு அவர் இன்னும் நாத்துகளை போட்டு வச்சு காத்து கண்டிருக்கிற ஒரு சூழல் எனக்கு மிக சோகமாயிருந்தது. பிறகு அவர் தனக்கு இந்த ஒரு டோர்ச் லைட்டுக்கு பேட்டரி தேவை இதுகள் தேவை என்றெல்லாம் சொல்லி தானே சரி வேண்டி இருந்தார், அதுக்கு காசு தாரணடா நான் ரெண்டு சொல்லி போட்டு அவர் எங்கேயோ ஒரு இதுக்குள்ளே இருந்து இதை தோண்டி எடுத்து தந்தார். அவ்வளவு காசு மித்து போச்சு, அவருக்கு தேடி எடுக்க வேண்டிய தேவையில்லை. அப்படியா பார்த்தா எல்லாம் என்னடா இப்படி அது இருக்கட்டா போ, நான் பார்ப்போம் அதை மாற்ற முடிஞ்சால் மாத்திரன்னு இல்லைன்னா நான் உங்களுக்கு வேண்டியன் தார் என்று சொல்லி இப்படி. இதுக்கு பிறகு என்ன நடந்தால் எங்களோட கிராமத்திலே அந்த முதியவர்கள் எல்லாரும் ஒரு மற்றவை ஒருத்தரும் கூப்பிட்டு பார்க்காவிட்டாலோ அல்லது இரண்டு பார்க்காவிட்டாலோ கவனிக்கப்படாவிட்டாலோ தூரத்து இடங்களில் இருக்கிறபடியால் அவரவர் எல்லாரும் அநேகமாக எஞ்சவிடப்பட்டவர்கள் முதியவர்களாக இருந்தபடியால் இந்த மழை வெள்ளத்துக்குள்ளே ஆமி வந்த பொழுது இதண்ட பொழுது எங்கள்ட ஒரு தெரிஞ்ச ஒரு கிளவி நடுகு எங்கள்ட வீட்டுக்கு வந்து தன் காய்க்கிற புளியில இருந்து புளியை கொண்டு வந்து போட்டு காசு வேண்டி என்று போவா. நல்ல நல்ல ஆகிருதியான உருவ அமைப்புகள் எல்லாம் உள்ள மனுஷி அவாக்கு பிள்ளை குட்டிகள் இல்லை. அவ எல்லாம் இடம்பெயர்ந்து எல்லாரும் போகிறது பின்ன மிக நல்ல ஆமி வந்ததுக்கு பிறகுதான் தெரிஞ்சு இட மகள் ரெண்டு சொல்லி தண்டு போய் வெள்ளத்துக்குள்ள மழை அவங்க ஆமி வந்த பொழுது மழை அந்த வெள்ளத்துக்குள்ள விழுந்து செத்து போனான். அவள் இடம்பெயர்ந்து ஓடியன்ற அந்த ஜனங்கள் அவை எடுத்து அவசரமாக புதைச்சி போட்டு ஓடினது. அப்போ அந்தந்த நேரத்தில் அது அவரவர வாழ்விடங்கள்லாம் சுடலையும் அதுகளுமாக மாறிப்போன ஒரு சூழல், தூக்கி கொண்டு போய் சுட முடியாது இப்படி தானே இது பெட்டி எடுத்து இதுகள் எடுத்து முந்தி செய்கிற செத்த வீடுகள் எல்லாம் மாறிப்போய் பன்னாங்கில வச்சு போட்டு நாலு பேர் சுமந்தண்டு போகலாது, ஆக்கள் சுமந்து ஆக்கள் தேவாரம் பாடி எல்லாரும் இதண்டு கொண்டு போய் தன்ற இதுகள் அப்படி ஒன்றும் இல்லாமல் பன்னாங்கில இதண்டு போட்டு மாட்டிட்டு வண்டியில் கொண்டு போயிட்டு முதல் இவ்வளவோ காலத்துக்கு பிறகு ஒரு சுடலைக்கு எங்களுடைய சுடலை கூட அந்த நேரம் இந்த மனு சாம்பலின்ற அந்த சூடு ஆறிப்போய் அடிக்கடி செத்த வீடுகள் நடக்கும், அடிக்கடி அந்த இடத்துல மனுஷர் இருக்கப்படுவார்கள். அதனாலே அந்த நேரத்து அந்த அந்த சுடலைக்கே ஒரு எந்த நேரமும் மனித சூடு இருந்து கொண்டிருக்குமே இல்லை, அந்த சூடு உணர முடியாமல் ஒரு ஒற்று பரிசத்துக்கு பின்னால் எல்லாம் ஆங்காங்கு கிட்ட கிட்ட இதன்றபடியோ ஒரு செத்த வீடு நடந்த பொழுது எல்லாரும் கொண்டு போய் இருக்கிறதுக்கு கண்டு போய் தண்ட பொழுது அந்த இடத்துல கொண்டு போய் எல்லாருமாக சேர்ந்து எரித்தான். எரித்து விட்டுட்டு வந்த பொழுது அந்த நின்று அந்த தூண்டி எரிக்கிறதுக்கு கண்டு அந்த நேரம் ஆக்களை அரேஞ்ச் பண்ணி விட்டு போவாங்க. அங்கே அந்த சமூகத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் தான் அதை செய்கிறதுண்டு இல்லை, உற்றார் உறவினர்களே நின்று எங்களை கிராமத்தில் செய்வாங்க. இப்போ அவைகளுக்கு ஒரு இத்தனைக்கு ஒரு போத்தில் அப்படி இப்படி என்று அந்த தண்டு கொடுத்தா அப்படி
இதெல்லாம் செய்வாங்கன்னு. அது செய்கிறதுக்கு நான் அதுலேயும் ஒரு விரும்பினவரங்கள இடத்துல ஒரு நல்ல வடிவேல் விதானையாருன்னு சொல்லி நல்ல ஆகிருதியான தோற்றம் உள்ள ஒருவர் நல்லா உணர்ந்தார். அவர் நான் நின்றிருக்க போகிறேன்னு சொல்லி தான் நின்று அது அப்படியாக கூட சில கடமைகள் அந்தளவு தூரத்துக்கு அந்த அந்த மனித உணர்வு அதோடு ஒன்றி கலந்ததான இது. ஆனால் இத்தனைக்கும் அங்கே சாகிறவர்கள் அவருக்கு பரிசில் ஒரு பேரன் இருப்பார், லண்டனில் இன்னும் ஒரு பெதி இருப்பார், அல்லது வேறு ஒரு இடத்துல இப்படி அங்கே அறிவித்தல் வரும்பொழுது அந்த ஒரு செத்த வீடு, ஊரில் நடந்த ஒரு செத்த வீடு கொழும்பில் கொண்டாடப்படும், மற்ற உறவினர்கள் பிரிஞ்சு வன்னியில் இருந்தால் வன்னியில் கொண்டாடப்படும், பாரிஸில் கொஞ்சம் பேர் கொண்டாடுவினம், லண்டனில் கொஞ்சம் பேர் கொண்டாடுவினம், இப்படி நடக்கும். அந்த ஒருத்தருக்குரிய 31 புங்குடுதீவிலே அவர்களுக்குரியதாக அவருடைய இடத்துல ஒரு செரிஞ்சவை நடைபெறும், யாழ்ப்பாணத்தில் நடைபெறும், இப்படி பல வேறு தேசங்களில் இடங்களில் நடைபெறும். இந்த மாதிரியாக ஒரு மனிதனுடைய இது அவன் அவன் தன்னை இதை விட ஒரு அங்கமங்கமாக இது பரிசுக்கு நான் அப்படி நினைக்கிறது ஒரு குணம் எழும்பி ஒரு உணர்வுள்ள விரேதம் வேண்டாம், இந்தாடா பரிசில் இருக்கிறவனுக்கு என்ற கால், இஞ்சால் இருக்கிறவனுக்கு என்ற கை, இப்படி எண்டு பிளந்து பிளந்து ஒரு மனிதன் கொடுத்துரு. இல்லை இது எல்லாருக்கும் தான். மற்றது தன் சுடலையில் என்ற நண்பன் ஒருத்தன் சொன்னான், நான் ஜாகிரவுடன் நாகேஸ்வர் மலிங்கம் என்ற ஒரு என்ன நண்பன் அவனும் சிறுகதையில் எப்படியும் எந்த விரேதம் ஊரில் தான் ஊழி சுடலையில் தான் இல்லை அவன் சுடலையில் அது வேகல் இப்படி ஒரு பாட்டு அது எங்களுக்கு சொல்லுவாங்க எங்கள்ற இதில் என்ன வேகிரவன் குண்டி நல்ல எங்கள்ற ஊரில் சொல்லுவாங்க வேகிரவன் குண்டி தெற்க போனா என்ன வடக்க போனா என்னண்டு பார்க்காத இவருக்கே இருந்தா என்ன வடக்க இருந்தா ஆனால் ஒரு மனிதனுடைய அந்த அபிலாஷைகள் என்பது ஒன்றும் நிறைவேற முடியாமல் போன ஒரு சூழல் அப்படியானவர் இல்லை. அப்போ ஆக என்ற அந்த இதொரு இதன் இதே மாதிரி நான் நினைக்கிறேன் பொன்னம்பலமும் அந்த அரெஸ்டட் வில்லேஜ்ன்ற மாதிரி ஆங்கிலத்தில் கொஞ்சம் எழுதி வச்சிருக்கேன்னு சொன்னவர் அதை வெளியிட்டாரோ தெரியாது, கை செய்யப்பட்ட கிராமம் என்ற அந்த இதில் தமிழ்லேயே அவர் கொண்டுறே இல்லை. ஆனால் இதுவற்றிலே அந்த ஒரு உணர்வார்ந்த அந்த ஒரு தன்மை பலரையும் இது நிரம்ப இது அந்த நோவையிலேயும் ஒரு நண்பர் இதை எங்களது தீவு பகுதியை சேர்ந்த ஒரு நண்பர் தமயந்தி அண்டு கவிதைகள் ஓவியம் அதில் செய்கிற நண்பர் அவர் இதை நாடகமாக செய்யணும் என்று விரும்பியிருந்தவர் என்று பத்மநாபன் ஐயர் இந்த இது பற்றிய அந்த ஒரு குறிப்பில் எழுதியிருந்தவர். அந்த முதலாவது அவர் போனதுக்கு பின்னால் லண்டனுக்கு போனதுக்கு பின்னால் வெளியிட்ட ஒரு எல்லா உலக படைப்பாளிகளினுடைய தமிழ் படைப்பாளிகளினுடைய தொகுப்பில் ஒவ்வொரு படைப்பாளிகளை பற்றியும் தனித்தனியான குறிப்புகள் தந்திருந்த பொழுது அப்படியான ஒரு குறிப்பு பிறகு அவர் நாடகமாக்கியதும் செய்தாரோ என்ன தெரியே இல்லை. ஆனால் அது நாடகமாக்குதலுக்கான அந்த தன்மைகளை கொண்டிருக்குது. அப்படியாக சொல்லுங்க. ஓ ஓ ஓ ஓ உண்மைதான். அது அது ஒரு அது என்னென்றால் அதே ஒரு படைப்பாளியினுடைய இதில் சில காலத்திலே ஒரு ஒரு சில படிமங்கள் நெடுக நின்றன்னைக்கும். இப்போ உதாரணமாக இதில் காற்று காற்று இதில் அதே மாதிரி இதில் மண் அதே மாதிரி அந்த காலத்துயர் இதில் அந்த காலத்தின் குறியீடாக சூரியன் எழுந்த உடனே சூரியன் வருது. அது எனக்கு தனியான ஒரு படிமம் என்று சொல்லலாம். இப்போ விடிவை தேடும் இருண்ட பிரதேசங்களினுடைய போராட்டங்கள் எல்லாம் சூரியனை குறியீடாக கொண்டிருக்கு. எனக்கு மட்டும் அது சொந்தமானதல்ல, இந்த அன்றைக்கிருந்து இன்று வரைக்கும் அது சூரியன். ஆனால் அது அப்போ எல்லா சமூகங்களுக்கும் அது ஒரு பொதுவான ஒரு படிமமாக இருக்கிறது இருக்கும். அதே மாதிரி காற்றும் கூட இப்போ அந்த பாரதியாரனுடைய இதிலிருந்த இதில் எடுத்து பார்த்தா கெட்டிருப்பாய் காற்றே வீட்டை நினைப்பாயோ வீட்டை நினைப்பாரோ நாட்டை நினைப்பாரோ இந்த நாளினிப்பாயோ அதை காண்பதென்று என்னை வீட்டை நினைப்பாரோ அவர் விம்மி 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 அழுங்குரல் கெட்டிருப்பாய் காற்றே. அதை நான் அந்த தோபுளந்த கதை என்று சொல்லி ஒரு நாட்டிய நாடகம் கொண்டு செய்த பாடல்களோட அது அந்த தமிழ் தின விழாவில் அது முதலாவது இடம்பெற்றது. அந்த பாட்டில் இந்த யாழ்ப்பாணத்து மக்கள் தங்களுடைய தோப்பை இழந்த கதை என்று சொல்லி தண்ட இதில் பாரதியாரின் அந்த பாடலையே நான் பயன்படுத்தி அதை செய்திருக்கிறேன். நல்ல அற்புதமாக அந்த பிள்ளைகள் செய்தவை அந்த நாட்டிய நாடகம். அப்போ எங்களை என்ன போலவே இடம்பெயர்ந்து வந்திருந்த ஒரு நாட்டிய ஆசிரியே அவா நடன ஆசிரியே அதை வடிவாய் செய்தவா இந்த நடனங்களாக நடன நாடகம் மாதிரி செய்யாமல் நாட்டியம் பலே ஸ்டைல்லையும் அதை செய்தவா அந்த தோப்பில் அந்த கதையன். அப்போ அந்த காற்று இதெல்லாம் ஒரு அந்த
அந்த ஐந்து பூதங்கள் பஞ்சபூதங்களினுடைய இது மாதிரியே வரும், சில அந்த மாதிரி தானே வருது காற்று. அப்போ எங்களுடைய அந்த வெளி என்னுடைய பிரதேசமாக உணரும் பொழுது நான் அதை காற்றாக காண்றேன், மண்ணாக காண்றேன், அங்கே இருக்கிற சூரியனாக காண்றேன், நிலவாக காண்றேன். அப்போ என்னுடைய பிரதேசம்